Let's get into review of Bentley TNT 600i. இது வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணாலே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஹெட் லாம்ப்ஸ் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஹசார்ட் லைட் வந்துருது. ஃப்ரண்ட் ஹெட் லாம்ப்ஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இட் ஹாஸ் எ ஹியூஜ் டேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. டிஎன்டின்ற பேட்ஜிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அண்டு சேசி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து சேசஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்டு ஸ்லைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் மட்காட் மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஆரிஸ் ரைடர் கிளப்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பென்லி டிஎன்டி 600i பார்த்தீங்கன்னா 600cc என்ஜினில் வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் 4 உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ 4:2 ரேஷியோ 4 இன்லைன் பைப்ஸ் வருது. அண்ட் உங்களுக்கு வந்து 2 எக்ஸாஸ்ட் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பைக்கோட ஃப்ரண்ட் வியூவோட பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோட ரியர் வியூவோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் ரியர் வியூ வந்து மேசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் வந்து பைக்குக்கு வருது அப்படின்ற மாதிரி இது காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எல்இடி யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, விச் இஸ் ரியலி குட். ஸோ இதோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் டிஸ்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுது. டேங்க் மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிலி அப்படின்ற வந்து ஒரு பேட்ஜிங் உங்களுக்கு வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஆயில் சர்வீஸ் அண்ட் ஹசார்ட் லைட்ஸ் ஏபிஎஸ் எல்லா இண்டிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுது. அண்ட் டேக்கோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் டேக்கோமீட்டர் அண்ட் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துடுது. அண்ட் ஃபியூல் கேஜ் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் எல்லாமே அதில் வந்துடுது. அண்ட் ஏபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாஸ் லைட் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் சுவிட்ச் இங்கே வந்துடுது, ஆன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது, என்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க, ஹசார்ட் லைட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க, ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. டோட்டலாக அந்த ஃப்ரண்ட் கன்சோல் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அட்ராக்டிவாக சிம்பிளாக இருந்தாலுமே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். கீ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது உங்களோட டேங்க் யூனிட்டோட எக்ஸ்டென்ஷன்லேயே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அட்ஜஸ்டபிள் டிஸ்க் லிவர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு சில்வர் கலரில் இருக்கிறதுனால க்ரோம் கலரில் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் அதை அட்ராக்டிவாக அந்த லிவர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அட்ராக்டிவாக தெரியுது. ஈவன் கிளச்சோட லிவரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியுது அப்படின்ற. ஸோ நம்ம ஒரு ரியர் வியூவில் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு பைக் வர மாதிரி இருக்கும், பட் அதோடய சவுண்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் அக்ரெஷன் வந்து அது ஃபீல் பண்ண வைக்கும் நம்மளை. ஸோ இந்த இன்ஜினோட பவர் பார்த்திங்கன்னா 85 horsepower வித் 54 Nm ஆஃப் டார்க். அண்ட் இதோட சிலிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா 4 cylinders அண்ட் லிக்விட் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் எ ஷாஃப்ட் ஆர் பெல்ட் ட்ரிவன், இட்ஸ் அ செயின் ட்ரிவன் பைக் தான். கிளச் பார்த்தீங்கன்னா வெட் கிளச் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடில் கொடுத்துட்றாங்க, சீட்டுக்கு அடியில் கொஞ்சம் சைடில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 150 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இது கொடுக்குது. ஸோ வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1460 mm வந்து இதோட வீல் பேஸை வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 180, 55 அண்ட் சேம் 17 inches டயர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் டயரோட விட்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ தட் இட் மேக்ஸ் பைக் வந்து மோர் பிளான்டட் அண்ட் ஸ்டேபிள் அட் ஹை ஸ்பீட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 320 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 260 mm வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. வண்டியோட ஸ்டான்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, ஒரு அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் தான் இந்த வண்டி கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இட்ஸ் எ ரியல் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒரு ஸ்டான்ஸ் வந்து இது கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் இட்டாலி ஃப்ளாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ மட் ஃப்ளாப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வருது, அண்ட் சிலிண்டர் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகி, ஸோ இங்கேருந்து தான் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி இங்கே எக்ஸாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடுது. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்ம இப்போ கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், விச் இஸ் ரியலி கிரேட். ஸோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு உண்டான எல்லா குவாலிட்டியும் இந்த வண்டிக்கு இருக்குது. ஏன்னா ஒரு இனிஷியல் பிக்கப் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஸ்போர்ட்டினஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட பிக்கப்பும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. இட் இஸ் ரியலி அவசம். அந்த சவுண்டுக்காகவே எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது, இந்த சவுண்டுக்காகவே ஒரு அட்டென்ஷன் வந்து இது கிராப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்டு இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அரௌண்டு 16-21 தருது, விச் இஸ் நாட் ஸோ பேட். ஏன்னா இந்த எக்ஸாஸ்ட்டுக்காகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல த்ராட்டில் கொடுக்கறதுக்கு நமக்கு தோணும், நல்லா ஆக்சலரேட் பண்ண தோணும், அந்த அளவுக்கு இது இன்ட்ரூஸ் பண்ணும் நம்மளை. என்ன சொல்றது, அந்த ஆக்சிலரேட் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நம்ம த்ராட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகும், பட் தட்ஸ் ஓகே. ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 kilometers 150 kilometers ரைட்லாம் வந்து ஈஸியாக பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எ லாங் டிரைவ், நீங்கள் வந்து அந்த சீட்ஸ், எக்ஸ்ட்ரா சீட்ஸ், வந்து சாஃப்ட் சீட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் மேனரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஃபிகல்ட்டாக இல்லை, பட் உங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த ஃப்ரண்ட்டு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பீடில் போகும்போது அந்த ஹெவினஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கப்னாலும் இது வந்து ஈஸியாக கொடுக்கும். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹார்ஸ் பவர் வந்து இதில் வந்து கிடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இது இந்த பைக் பார்த்தீங்கன்னா வெரி அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் அக்ரேஷன் அதெல்லாம் கிடையாது இந்த பைக்கில். அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு 200 cc 300 cc பைக் நீங்கள் வந்து ரைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த பைக் ஓட்ட முடியும். ஸோ ஒரு 200லேருந்து அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த பைக் வந்து ஒரு ஐ மீன் ஒரு நல்ல ஒரு பைக்காக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு டைரக்ட்லி 1000 cc போது அது கொஞ்சம், இப்போ வந்து ஒரு கவாசக்கி நீச்சா 900 பார்த்தீங்க அப்படின்னா, Z900 பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம் தரும். அதோட பிக்கப்பாக இருக்கட்டும், மேபி லைக் அதோட இனிஷியல்லே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீலி வந்து உங்களுக்கு தரும், வீல் ஐ மீன் வீலி ஆகிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து உங்களை வந்து பயமுறுத்தாது. யூ கேன் யூஸ் இட் ரெகுலர்லி. ஒரு டெய்லி கம்யூனிட்டுக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹைவேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹைவேல நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, பட் யூ மஸ்ட் கெட் யூஸ் ஆஃப் திஸ் ஃப்ரண்ட் பிரேக்கிங் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ எனக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த காரை வந்து நான் ஓவர்டேக் பண்ணோம் எனக்கு இந்த. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்லாங் பண்ணுறதுக்கும் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. யூ வில் கெட் அட்டாச் டு திஸ் பைக். அப்படியே உங்கள் தை வந்து இதில் வந்து ஐ மீன் உங்கள் தை வந்து கிராப் பண்ணிக்கலாம், நல்லாவே கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஃப்ளை ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐ வில் ஷோ யூ ஹவு டஸ் இட் பெர்ஃபார்ம்ஸ். இது இப்போ நம்ம ஒரு 80ல் போகிறோம். So let's turn here.
ஓ மை காட் உங்களுக்கு கார்னரிங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வைக்குது மேன் இட்ஸ் ரியலி கூல் மேன் ரியல் பீஸ்ட் இப்ப பாத்தீங்க இந்த பவரை கேமரால உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் யூ கேன் சீ திஸ் ஆக்சுவலி What a power man. பவரும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு ஹை ஸ்பீட்ஸ்ல வேற லெவல் கண்ட்ரோல் உங்களுக்கு அந்த டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கண்ட்ரோல்ல இருக்கு ஐ மீன் ஸ்கிட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கு அது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு சஸ்பென்ஷனும் வந்து ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது மீடியமா இருக்கு ஸோ அதான் ரொம்ப சாஃப்டா இருந்தாலும் நமக்கு அந்த கான்பிடென்ட் வராது இல்லையா ஸோ சஸ்பென்ஷன் வந்து ஸ்போர்ட்டிவ் சைட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ரியலி கூல் ஐ அம் இன் லவ் வித் திஸ் பைக் ஹியர் சீரியஸ்லி ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா Z900 வந்து நம்ம பண்ண போறோம் அடுத்த ரிவ்யூ வந்து Z900 நம்ம வந்து பண்ண போறோம் விச் இஸ் ரியலி கூல் பட் இந்த ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு 390cc வந்து நீங்க அப்கிரேட் பண்றீங்கன்னு வீங்களேன் ஒரு KTM 390 உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது ஹீட்டிங் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே இல்லை இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ரைடிங் பூட்ஸ் எல்லாம் எதுவுமே போடல பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து நேக்கட் பைக்ன்றதுனால யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நேக்கட் பைக் அப்படின்றதுனால யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் பட் இது 600cc பட் இதோட பைக் அதாவது ஹீட்டிங் இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒரு ஹீட்டிங் இல்லை மேபி பேக்ட் ஜாம் டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா மேபி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் தெரில பட் இப்போ வரைக்கும் இந்த சிட்டி ரைட்லையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஹைவே ரைட்லையாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு ஹீட்லாம் ஒரு வார்ம் ஃபீல் இருக்குது அவ்வளோதான் அதுதான் டு பி ஹானஸ்ட் வந்து ஒரு வார்ம் ஃபீல் இருக்குது பட் வேற லெவலுங்க சீரியஸ்லி ஐ எம் இன் லவ் வித் திஸ் பைக் ஏன் பைக்னாலே ஸோ இது நம்ம பண்ணுற ஃபஸ்ட் ரிவ்யூ ஸோ அதிலே வந்து இந்த பைக் பிரித்து எடுக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது விச் இஸ் ரியலி குட் யார் குட் வேற லெவல் மேன் ஸோ ஐ வாண்ட் டு கெட் திஸ் பைக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு வந்து இன்லேன் 4 இருக்கிற ஒரு நல்ல பைக் அதுவும் பட்ஜெட் இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ பட்ஜெட்னாலே நமக்கு பயமாக இருக்கப்பா அதாவது ஒரு நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு பிக்னர் சூப்பர் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் பைக் ஏன்னா எல்லாருமே அந்த சவுண்ட் தாங்க மேட்ரு அதுக்கப்புறம் ரோட் கிரிப் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது மீன் லைக் இட்ஸ் சிம்பிளி ஆசம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் அண்ட் இந்த வியூ வந்து நல்லா ஐ மீன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பைக் ரிவ்யூ பண்ணுறேன் எனக்கு வந்து பைக் ஆக்சுவலாக வந்து ஐ லவ் பைக் போகலாம் மச்சி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒரு பைக் ரிவ்யூ பண்ணுறோம் ஃபஸ்ட் பைக்கே நமக்கு ஒரு சூப்பர் பைக் கிடச்சிருக்கு அப்படின்றதுல வந்து வெரி ஹாப்பி ஸோ தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்பெக் ஆட்டோமோட்டிவ் சசிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணோம் ஏன்னா அவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்தார் அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஆரிஸ் அப்படின்ற குரூப் வந்து நம்ம பென்னி ப்ரோ தான் கொடுத்துருக்காரு ஆரிஸ் அப்படின்ற குரூப் வந்து அவர் ரைடிங் குரூப் வந்து அவர் வச்சுருக்காரு அவர் வந்து எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எப்பா யூடியூப் சேனலில் நம்ம பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு அவரும் வந்து ஒரு சிங்கிள் ஹெசிடேஷன் கூட இல்லாமல் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு நீங்க உங்களால எப்போ திருப்பி அதாவது உங்களால பைக் எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் கூட வச்சுட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த அளவுக்கு ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் மைனஸா என்னன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து இவங்க பிளேஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்
யூஸ் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க வந்து அது ஆஃப் பண்ண வந்து கொஞ்சம் மறந்துடுவாங்க. ஸோ அது அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. பட் ரேதர் இதில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து இதில் மைனஸ், அதாவது எந்த பைக்குமே எனக்கு பிடிக்காதுன்ற பைக்கே இல்லைங்க. ஒரு ஒரு பைக் வந்து ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த பைக்குமே வந்து ஓகே இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை எனக்கு கம்பேர் பண்ணுறது வந்து மெயினாக எனக்கு இல்லை, ஹெசிடேட் பண்ணுவேன் கம்பேர் பண்ணுறது மட்டும். பட் ஒரு ஒரு பைக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அது ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு வந்து மாறும்போது தான் உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது, ஓகே அந்த பைக்கில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த பைக்கில் ஏன் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்போது மட்டும்தான் வந்து நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். மற்றபடி இந்த இந்த பைக்கை பற்றி ரிவ்யூன்றதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பிளாக்ஸில் வந்து நம்ம மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பாய் பை ஃப்ரம் கிரேசி கோ வித் ராஜ்.